நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு மத்திய அரசு வேலையை பற்றி பார்க்க போகிறோம். அது எந்த துறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எல்சியில் தான் வந்து அறிவித்திருக்காங்க. சரி, இந்த என்எல்சி நிறுவனத்தில் என்னென்ன வேலைவாய்ப்பு அறிவித்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கு பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 500 வேகன்சிஸ் அறிவித்திருக்காங்க. இதற்கு வேலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெய்வேலி லிக்னெட். ஸோ அதனால் நெய்வேலியில் இருக்கிற அந்த என்எல்சி நிறுவனத்தில் தான் வேலைவாய்ப்பு. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/6/2023. அதாவது இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனில் தான் நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் என்றைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/6/2023 அன்றைக்கி தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இதற்கான லாஸ்ட்டு தேதி பார்த்தீங்கன்னா 8/7/2023. ஸோ இது அஃபீஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய விளக்கம் என்னன்றதில் இதனுடைய நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதற்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இதற்கு கல்வித் தொகுதியில் என்னென்னதான தெளிவான விளக்கத்தை அந்த வீடியோவில் வந்து நான் முழுமையாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது மட்டும் இல்லை, வீடியோவை நான் சொல்கிற விஷயத்தை வந்து நீங்கள் கிளியராக முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு கிளியராக புரியும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய அஃபீஷியல் வெப்சைட்டான தமிழனூர் ரகமோட நம்ம டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து டெலகிராம் குரூப்பு. ஸோ இதில் 27,000 பேர்கிட்ட இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட வேலை செய்து நீங்கள் டெலகிராம் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, வாட்ஸ்அப் குரூப் மட்டும் இருக்குது, அதுலேயும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கில் நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்எல்சி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கான ஜாப் நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயில் என்னென்னதை பார்த்துருவோம். ஸோ எஸ்எம்இன்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட்டு மைனிங் எக்யூப்மெண்ட் ஆப்ரேஷன்ஸுக்கான இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்காக 238 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதே இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கான மைன்ஸ் அண்ட் மைன்ஸ் சப்போர்ட் சர்வீசஸ், ஸோ இதற்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 262. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 500 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்இ ஆப்ரேஷன்ஸ்க்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ 3 வருஷம் படிச்சிருக்கணும், அது 3 வருடத்துக்கு குறையாம நீங்கள் அந்த டிப்ளமோ முடிச்சிருக்கணும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஷனல் ட்ரைனிங் மைனிங் அண்ட் மைன்ஸ் சப்போர்ட் சர்வீஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடி ஃபிட்டர் அண்டு டேர்னர் அண்டு எலக்ட்ரிஷன் இல்லைனா வெல்டிங், ஸோ இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும் சொல்கிறாங்க. உங்களுக்கான ட்ரைனிங் டூரேஷன் எவ்வளோ, உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் எவ்வளோ வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருடம் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதற்கான கல்வித் தொகுதிகள் பார்த்துட்டோம், இதுக்கான ஏஜ் லிமிட் அடுத்தது பார்ப்போம். ஸோ இன்டர்ஷனல் ட்ரைனிங் எஸ்எம்இ ஆப்ரேஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்ச வயசாக வந்து 37 வயது கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 வயசு அதிகபட்சமாக கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்ச வயசாக 42 வயசு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எஸ்எம்இ ஆப்ரேஷன்ஸ் அண்டு மைன்ஸ் சப்போர்ட் சர்வீசஸ். ஸோ இந்த ரெண்டு போஸ்டிங்குக்குமே இந்த ஏஜ் லிமிட் தான். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க வேண்டிய தான், இதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் செலுத்த தேவையில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டைஃபண்டு முக்கியமான விஷயம். இதுக்கான சேலரின்னு சொல்ல மாட்டாங்க, அப்ரண்டிஸ் ட்ரைனிங் கொடுத்தாலே உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் தான் மாத சம்பளமாக தருவாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்இ ஆப்ரேஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் எஸ்எம்இ ஆப்ரேஷன்ஸ்க்கு ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாத சம்பளமாக வந்து 18,000 தருவாங்க. அடுத்தது செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 20,000 சேலரியாக தருவாங்க. அப்புறம் 3வது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,000 சேலரியாக தருவாங்க. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்ஸ் அண்ட் மைன்ஸ் அண்ட் மைன்ஸ் சப்போர்ட் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா 14,000 முதல் வருடத்துக்கு தருவாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா 16,000 2வது வருஷத்துக்கு. 3வது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 18,000 தருவாங்க. அடுத்தது இதுக்கு எப்படி செலெக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் வச்சு தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் ஆனவங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான தகுதி உரிய விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து டேரெக்டாக இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் இது ஃபுல் டீட்டெயில் படித்து பார்த்துங்க. ஸோ படித்து பார்த்து அடுத்தது நீங்கள் இதுக்கு தகுதியானவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நீக்கிங்கன்னா டேரெக்டாக அஃபீஷியல் வெப்சைட்லேயே ஓப்பன் ஆகும். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கீழே வரும். அது என்றைக்கு அப்படின்னா 9/9/2023 அன்றைக்கி தான் ஓப்பன் ஆகும். அதுதான் நாளைக்கு தான் இன்றைக்கி ஓப்பன் ஆக போகுது. ஸோ நோட்டிஃபிகேஷன் மட்டும் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நாளைக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு செய்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர். அது மட்டும் இல்லை, மற்ற நம்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இது மாதிரி கீழே இருக்கிற வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் பட்டன் மூலமாக மற்ற நம்பருக்கும் நீங்கள் தெரியப்படுத்தலாம். இது மாதிரியான வேலைவாய்ப்பு செய்து வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ நம்பா.